ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைஸ் ஜெட் இந்த நிறுவனம் இந்தியாவுடைய மிகவும் குறைந்தபட்ச டிக்கெட் விலை கொண்ட ரெண்டாவது மிகப்பெரிய நிறுவனமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. 2019 நிலவரப்படி 13% சந்தை பங்கை கொண்டு உள்நாட்டு பயணிகளின் எண்ணிக்கையில் நாட்டோட ரெண்டாவது மிகப்பெரிய விமான நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு வருது. ஹரியானா மாநிலம் குருகானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு வர்றது தான் இந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம், நாட்டோட ரெண்டாவது மிகப்பெரிய விமான நிறுவனம். இவங்க எப்போ தங்களுடைய நிறுவனத்தை தொடங்கினாங்க, எப்போ தங்களுடைய நிறுவனம் மூலமாக சேவையை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஸ்பைஸ் ஜெட் இந்த நிறுவனத்தோட தோற்றம் 1984 மார்ச் மாதம் இந்த தொழிலதிபர் எஸ்கே மோடியால் தனியார் மை நிறுவனமான ஏர் டாக்ஸி சேவைகளை வழங்கும் நிறுவனமாக துவக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் 1993 எம்ஜி எக்ஸ்பிரஸ் என பெயர் மாற்றமும் செஞ்சாங்க. ஆனால் 1996 இந்த விமான சேவையை முழுவதுமாக நிறுத்துவதற்கு திட்டமும் போடப்பட்டுச்சு. என்னதான் அந்த திட்டம் போட்டிருந்தாலும் அதற்கு பிறகு மோடி லெஃப்ட் என்ற பெயரில் இந்த விமான நிறுவனம் வெறும் சரக்கு சேவைகளை மட்டுமே வழங்கிக்கிட்டே வந்துச்சு. பல வருடங்கள் மோடி லெஃப்ட் என்ற பெயரில் மட்டுமே தன்னுடைய சேவைகளை, சரக்கு சேவைகள் மட்டுமே கொடுத்து வந்த இந்த நிறுவனம் மறுபடியும் 2004 அஜய் சிங் என்பவரால் விமான சேவை நிறுவனமாக, அதாவது மக்களுக்கு விமான சேவை கொடுக்குற நிறுவனமாக கையகப்படுத்தப்பட்டுச்சு. பிறகு இந்த நிறுவனத்துக்கு ஸ்பேஸ் ஜெட் என்ற மறுபெயரும் இடப்பட்டுச்சு. 2004 ஸ்பேஸ் ஜெட் நிறுவனத்தை துவங்கி 2005 தங்களுடைய முதல் சேவையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2005 தங்களுடைய முதல் சேவையை போயிங் 737-800 இந்த மாதிரியான ரெண்டு விமானங்களை வாங்கி, குத்தகைக்கு வாங்கி அதன் மூலமாக தங்களுடைய சேவையை கொடுக்க திட்டமிட்டிருந்தாங்க. இருந்தாலும் 10 புதிய விமானங்களை ஆர்டர் செய்யவும் திட்டமிட்டிருந்தாங்க. இவங்களுடைய முதல் விமான சேவை மார்ச் மாதம் 2005 டெல்லிக்கும் பாம்பேக்கும் இடையே இயக்கப்பட்டுச்சு. 2008 வாக்கில் இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் ஏர் டெக்கன் இண்டிகோவுக்கு பிறகு குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனம், அதாவது இந்தியாவின் மூன்றாவது மிகச்சிறந்த விமான சேவை நிறுவனமாகவே மாறிச்சு. 2010 இறுதியில் போயிங் 737 இந்த மாதிரியான விமானங்களை 15 விமானங்களை ஆர்டர் செய்ய சொல்லியும் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துக்கு எல்லாமே சரியாக போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கச்சா எண்ணெயோட விலையேற்றம் காரணமாக வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அது ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் மட்டும் கிடையாது, எல்லா விமான நிறுவனங்களுமே பராமரிக்க முடியாமல் வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. அதுலேயும் இந்த ஸ்பேஸ் ஜெட் நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகிறதா மும்பை பங்குச்சந்தை நிறுவனமே ஒரு முறை வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. பிறகு ஊடக பேரரசர் கலாநிதி மாறன் 100 கோடி இன்வெஸ்ட் செஞ்சு, அதாவது இந்த நிறுவனத்துக்கு முதலீடு செஞ்சு பங்கை அதிகரிக்கவும் செஞ்சார். 2012 பிறகு இந்த ஸ்பேஸ் ஜெட் நிறுவனம் மறுபடியும் லாபம் ஈட்டும் நிறுவனமாகவே மாறிச்சு. ஆனால் மறுபடியும் 2015 சன் குழுமம் தங்களுடைய முழு பங்குகளையுமே விற்று அஜய் சிங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு கொடுத்துருச்சு. அதற்கு பிறகு அஜய் சிங் இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துக்கு நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றவும் செஞ்சார். இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க 2017 இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த விமான நிறுவனத்துக்கு சர்வதேச சேவைகளை வழங்குறதுக்கு எல்லா அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதன்படி இந்த நிறுவனம் டெல்லியிலேருந்து காத்மண்ட், சென்னையிலேருந்து கொலம்போன்னு சொல்லிட்டு முதல் சர்வதேச விமான சேவைகளை கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இந்த விமான நிறுவனத்தோட வளர்ச்சி மிகவும் வேகமான நிலைக்கு போய்கிட்டே இருந்துச்சு. இதன் காரணமாக 2015 இந்த நிறுவனத்தோட இயக்குனர் அஜய் சிங் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தினார். இந்த மாநாட்டில் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் போயிங் ஏர்பஸ் நிறுவனங்களோடு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையும் நடத்துச்சு. அது எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைன்னு சொன்னால், 100க்கும் மேற்பட்ட விமானங்களை ஆர்டர் செய்தது. ஏர்பஸ் A320neo, போயிங் 737 MAX இது மாதிரியான விமானங்களை, 100க்கும் மேற்பட்ட விமானங்களை ஆர்டர் செய்வதற்கான பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. கடைசியாக இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் 100 விமானங்களை ஆர்டர் செய்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுச்சு. இது இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டராக தான் பார்க்கப்பட்டுச்சு. 100 விமானங்களை ஆர்டர் செய்வதற்கான ஒப்பந்தம் சரியாக 2017 தான் உறுதி செய்யப்பட்டுச்சு. அதே சமயம் 2017 நடந்த பாரிஸில் நடந்த ஏர்ஷோவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்குவதற்கு இயக்குனர் அஜய் சிங் கையெழுத்திட்டார். 50க்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்குறதுக்கு இன்னொரு திட்டமும் போடப்பட்டுச்சு. அதுதான் அரசாங்கத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்க உதான் திட்டம். இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் உதான் திட்டத்தோடு இயங்கி செயல்படுறது, அதாவது மக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் டிக்கெட் கொடுக்கறதும் மக்களுக்கு எளிதாக பயணிக்கிறதுக்குமான திட்டத்தில் இந்த உதான் திட்டமும் இணைச்சிக்கிட்டாங்க. இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் குறைந்தபட்ச விலை கொண்ட விமான சேவை நிறுவனம், அதனால் இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் முழுவதுமாகவே
எக்கனாமிக் கிளாஸில் தான் நிரப்பப்பட்டிருக்கும். அதாவது இதில் பிஸ்னஸ் கிளாஸ் வேறு ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு எந்த ஒரு சலுகைகளுமே கிடையாது. மாறாக எல்லாருமே ஒரே கிளாஸ் அது எக்கனாமிக் கிளாஸில் மட்டுமே பயணிக்க முடியும். இதை தவிர ஒரு சில விஷயங்கள் ஒரு தரமான செயல்களாக தான் பார்க்கப்படுது. அதாவது போர்டிங்கில் உணவு கொடுக்கறதும், செக்இன்ல முன்னுரிமை கொடுக்கறதும், சாமான்களை கையாளுறதுல முன்னுரிமை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இவங்க நல்ல ஒரு தரமான செயல்களாகவே செய்கிறாங்க. இதை தவிர அதிக கட்டணத்தை செலுத்துகிறவங்களை தவிர இலவச உணவு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாத ஒரு விமான நிறுவனமாகவே இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா ஸ்பேஸ்ஜெட் போலவே ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ் இவ்விமானத்தின் சரக்கு பிரிவு. இந்த சரக்கு சேவை துவங்கப்பட்ட வருஷம் செப்டம்பர் மாதம் 2018. போயிங் 737 இந்த விமான வகைகள் தான் முதன் முதல்ல டெல்லியிலேருந்து பெங்களூருக்கும் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கும் தங்களுடைய முதல் சரக்கு சேவையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க பயணிகளோட விமான சேவையில் எப்படி வளர்ச்சி கண்டாங்களோ அதே மாதிரி சரக்கு விமான சேவைகளையுமே மிகப்பெரிய வளர்ச்சி கண்டவங்களாகவே இருக்காங்க. வெறும் இந்த நாட்டுக்குள்ளே சரக்கு விமான சேவைகளை கொடுத்த இவங்க 2019 வருஷம் கவுகாத்திலேருந்து ஹாங்காங் வரைக்கும் தங்களுடைய சரக்கு விமான சேவைகளை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசியாவிலேயே அதிகமான சரக்கு சேவைகளை மட்டுமே கொடுக்கிற ஒரு விமான நிறுவனம் சொன்னால் அது ஸ்பேஸ்ஜெட் நிறுவனமாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. வடகிழக்கு தென்கிழக்கு நாடுகளுக்கு இடையே சரக்கு விமான சேவைகளை கொடுக்கிற முதல் நிறுவனமாக இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் முழுவதுமாக மாறிச்சு. இந்த நிறுவனம் பயணிகள் சேவை, சரக்கு சேவைன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக கடற்படை சேவைகளையும் இறங்கிட்டாங்க. அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் என்ற பெயரில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு துணை நிறுவனமாகவே இவங்க துவக்கிட்டாங்க. இந்த நிறுவனத்துக்கு கீழே இயக்கப்படுற 50 மேற்பட்ட ஸ்பேஸ் ஷட்டில் விமானங்கள் பல கடற்படை தீவுகளை இணைச்சிக்கிட்டு இருக்கு. வெறும் கடல்லேருந்து டேக் ஆஃப் ஆகும், கடல்லேருந்து லேண்டிங் ஆகிற இந்த விமானங்களை அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இது சிறிய ரக விமானமாக இருந்தாலும் இதில் அதிகமான மக்கள் பயணிக்க முடியலைன்னு சொன்னாலும் ஆனால் அதிகமான விமானங்கள் ஒவ்வொரு நாளும் இயக்கப்பட்டுக்கிட்டே வருது. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் விமானங்கள் வட மாநிலங்களுக்குள்ளேயும் பல்வேறு தீவுகளுக்குள்ளேயும் தங்களுடைய சேவையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் ஜெட் நிறுவனத்தோட மையங்கள்னு சொன்னால் டெல்லி, ஹைதராபாத் இந்த இடங்களை மையமாக கொண்டு பல்வேறு இடங்களுக்கு தங்களுடைய சேவையை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இந்தியாவுக்குள்ள 54 இடங்களும் சர்வதேச அளவில் 15 இடங்களும் இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் ஒவ்வொரு நாளுமே இணைச்சிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக 64 இடங்களை இணைக்கிற இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் ஒவ்வொரு நாளுக்கும் 630 டேக் ஆஃப்களை செய்யுது. ஸ்பேஸ்ஜெட் நிறுவனத்தின் முதன்மையான மையம் சொன்னால் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ஜெட் நிறுவனத்தில் பல இடங்களில் வேலை பார்க்குற ஊழியர்களோட எண்ணிக்கை மட்டுமே 14,578 பேர்கள். இந்த நிறுவனத்தோட முதன்மை நிறுவனராக இன்னைக்கு வரைக்கும் அஜய் சிங் அவரே பணியாற்றிக்கிட்டே வர்றாரு. இந்த நிறுவனத்துக்கு கீழே போயிங் 737 போன்ற விமான வகைகளுக்கும் மேற்பட்ட பாம்பார்டியர் விமானங்களும் வெறும் சரக்கு சேவைகளுக்கு மட்டுமே இயக்கப்படுற ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ் விமான வகைகளும் குட்டி குட்டி கடற்கரை தீவுகளை இணைக்கும் விதமாக ஸ்பேஸ் ஷட்டில் போன்ற பல்வேறு விமான வகைகள் இந்த ஸ்பேஸ்ஜெட் விமான நிறுவனத்துக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்பேஸ்ஜெட் விமான நிறுவனத்தோட வெற்றி பயணங்கள்.